Hi, welcome to ABT Experiments. So, இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக் சேமியா தான் பார்க்க போறோம். சோ ரொம்பவே ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் இது. தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கப் சேமியா ரவை, ரெண்டு முட்டை, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், கூடவே சோம்பு பட்டை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பட்டை ஸ்டார் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொடியெலாம் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அந்த எண்ணெயில். இப்போ நம்ம வந்து சேமியா வேகிறதுக்கு அளவு 1/2 கப் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம 1 கப் சேமியா எடுத்திருக்கோம், வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கோம். ஸோ 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓரளவுக்கு தண்ணியெலாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் எக்கு சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்கு சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் டெய்லி என்னென்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்யூ.